ஹலோ காய் செரப்பினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய வாட்டர் பாட்டிலை எப்படி நம்ம வீட்டுக்கு பயனுள்ள பொருட்களாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி ரெண்டு மாசா பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்னதாக ஜூஸ் பாட்டில் இருக்கும் இல்லையா அந்த பாட்டிலில் எடுத்துருக்கேன் இதில் மேலே உள்ள அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து கைட்டே வந்து பிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வந்துடும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இது மேலே வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதை வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான் வந்து கை வச்சு காட்டினே இல்லையா அந்த இடத்துல நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் நார்மலாக கத்தியை வந்து நெருப்பில் காட்டிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கட் பண்ண வரும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீட்டாக இந்த வாட்டர் பாட்டில் உள்ள எல்லா பார்ட்டையுமே வந்து நம்ம யூஸ் பண்ண தான் போகிறோம் எதையுமே கட் பண்ணிட்டு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட போகிறதில்லை இப்போ இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இல்லையா மேல் பகுதியும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க தான் போகிறோம் நான் இந்த மாதிரி ரெண்டு வாட்டர் பாட்டில் உள்ளதையும் வந்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதை வந்து நான் வந்து ரெண்டே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு நூல் போட்டு வந்து கட்டியிருக்கேன் உங்கள் கிட்டே க்ளூகன் இருந்துச்சு அப்படின்னா அதை போட்டு ஒட்டிக்கோங்க அப்படி இல்லைனா டேப் இருந்துச்சுன்னா டேப் வந்து ரெண்டையும் சேர்த்து சுற்றி விட்டுருங்க எனக்கு வந்து கீழே வந்துட்டு அது விலகுற மாதிரி இருந்ததுனால கீழே வந்து ஒரு நூல் போட்டு வந்து கட்டியிருக்கேன் கட்டிட்டு இதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் வந்து கொடுத்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் எப்படி வந்து பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து நெயில் பாலிஷ் வச்சு தான் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பிளாக் கலர் நெயில் பாலிஷ் வச்சு நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் வந்து ஸ்டடி டேபிள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பென் பென்சில்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் நமக்கு வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணவும் அழகாக இருக்கும் நம்ம வந்து டெக்கரேட்லாம் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் இதுக்கு மேலே டெக்ரேஷன் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் உங்களோட விருப்பம் நீங்கள் ஸ்டடி டேபிள் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் வந்து இதை வந்து ஸ்டடி டேபிளில் யூஸ் பண்ண போகிறது இல்லை நான் இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிச்சனில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் கிச்சனில் இந்த மாதிரி ஸ்பூனு எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் இப்படி பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து பாத்திரம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து நாளாக கையை வந்து ரொம்ப கீச்சு விட்டுரும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் உள்ள வந்து ஒரு நூல் வச்சு வந்து கட்டிக்கலாம் கட்டிட்டு நம்ம அந்த வாட்டர் பாட்டிலோட மேல் பகுதி வந்து கட் பண்ணிவிட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த மேல் பகுதிக்குள்ளே இதை வந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வந்து லைட்டாக வச்சுக்கோங்க வச்சிட்டு இந்த நூலை வந்து அப்படியே இந்த வாய்ப்பகுதியோடு விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மூடி இருக்கும் இல்லையா அதோட மூடி அந்த மூடியை வந்து போட்டு நல்லா டைட்டாக வந்து மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து பாத்திரம் தேய்க்கிறப்போ நமக்கு வந்து கையெல்லாம் வந்து கிளிக்காது இது வந்து கஷ்டமே இல்லாமல் நம்ம வேலை பார்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியான டிப்பு கண்டிப்பாக இதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள் நம்ம வேஸ்ட்னு தூக்கி போடக்கூடிய பொருளை வச்சு எவ்வளோ அழகாக வந்து நம்ம வந்து மாற்றிட்டோம் அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம கையில் வந்து தீக்காமல் இருக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் வாட்டர் பாட்டில் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த வாட்டர் பாட்டிலில் நம்ம வந்துட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஜூஸ் குடிச்சதாக இருக்கலாம் வேறு எதாவது தண்ணியோ ஏதோ எது யூஸ் பண்ணாலுமே நம்ம வந்து ஒரு டைம் கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ண போகிறேன் பக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் மேல் பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும் ஃபுல்லாக வந்து கட் பண்ணாமல் கொஞ்சம் ரெண்டுமே ஜாயின்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம நம்ம வீடுகளில் நிறைய வளையல் வந்து வச்சுருப்போம் வளையல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வளையலையும் வந்துட்டு உள்ளே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய பாட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாட்டிலுக்குள்ளே எவ்வளோ போட முடியுதோ அவ்வளோ வந்து போட்டு வச்சுக்கோங்க அதுவும் இல்லாமல் இது வந்து டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம உள்ளே என்ன வளையல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இதில் தூசியும் படியாது ரொம்ப அழகான ஆர்கனைசர் இதெல்லாம் வந்து கடையிலலாம் காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய பொருளையே அழகாக வந்து பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வளையல்கள் எல்லாம் உள்ள வச்சு விட்டுட்டு இதை மேலே உள்ளதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி வைக்கிறதுனால அதில் வந்து தூசிகள் எதுவுமே படியாது நமக்கு எப்போ தேவையோ அப்போது வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க வசதியாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் மாதிரி வந்துட்டு மளிகை பொருள்லாம் வாங்கி ஏதாவது கவர்லேயே வந்து சில நேரங்களில் வச்சுருவோம் போட்டு வைக்க பாக்ஸ் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கடலை ப கடலை அப்புறம் பருப்பு ஏதாவது வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த கேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வந்து சின்னதாக ஜூஸ் பாட்டிலேருந்து கட் பண்ணிவிட்டு மேல் பகுதி வந்து வச்சுருந்தோம் இல்லையா இதை வந்து நான் இப்போது கொடுக்குற மாதிரியே இந்த கவருக்குள்ளே வந்து கொடுத்துக்கோங்க இதை வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து கவரை வந்து விரித்து விட்டுக்கோங்க விரித்து விட்டுட்டு இந்த மேல் பகுதியை இந்த பாட்டிலோட மூடி வச்சு நல்லா டைட்டாக வந்து மூடி வச்சுக்கோங்க இப்படி வைக்கிறதுனால இந்த பொருளையும் வந்து நம்ம சேஃபாக வச்ச மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேப்பை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதோ பாத்திரத்தில் கொட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொட்டிக்கலாம் இதை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த டிப் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஜூஸ் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் இந்த பாட்டிலில் மேலே உள்ள ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இப்போ இதை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே ஏதாவது பேட் ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு இதை இப்போ டைட்டாக வந்து பூட்டிக்கலாம் இந்த மாதிரி பூட்டிட்டு நீங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய மூடியில் டேப் வந்து ஒட்டுறதாக இருந்தால் ஒட்டிக்கோங்க அப்படி இல்லைனா க்ளூகன் போட்டு ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு இப்போ நான் மார்க் பண்ணுற இடத்துல கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீட்டாக இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் சின்னதாக ஹோல் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து கட் பண்ணிட்டேன் சின்னதாக ஹோல் இருக்கிற மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் கலர் பண்ணுறது அப்படின்னா உங்களோட விருப்பம் நான் வந்து எல்லோ கலர் வந்துட்டு நெயில் பாலிஷ் வச்சு வந்து கலர் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா பெயிண்ட் வச்சு வந்து கலர் பண்ணிக்கோங்க கலர் பண்ணாமல் விட்டாலும் கூட நார்மலாக இருந்தாலும் நல்லாதான் இருக்கும் இந்த மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் பார்க்க நீட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு சின்ன உண்டியல் மாதிரி வந்து யூஸ் பண்ண போகிறோம் நம்ம குழந்தைங்கிட்ட எல்லாம் அந்த மாதிரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்து காசு போட்டு சேவ் பண்ணி வைப்பாங்க இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளே வந்து பண்ணி கொடுக்குறப்போ உங்களுக்கு பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உண்டியில் கொஞ்சம் சின்னதாக வந்து ஹோல் போட்டிங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி பெரிய சைஸ் வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துருக்கேன் இது வந்து ஓம வாட்டர் வந்து வாங்கின பாட்டில் இந்த பாட்டிலில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவுனதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இது ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தோன்னா எறும்பு பொடியில் நம்ம அந்த மாதிரி பாக்கெட் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை வந்து தட்டி வைக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வந்து இந்த பொடியை வந்து இந்த கவரில் வைக்கிறப்போ நம்ம வந்து கையால் எடுத்து போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து வாட்ரு பாட்டிலில் அதோட மூடியில் இந்த மாதிரி சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுட்டு இந்த வாட்ரு பாட்டிலுக்குள்ளே நம்ம வந்து எறும்பு பொடியை தட்டி வச்சுட்டு நம்ம வந்து தேவைப்படுறப்போ இதை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் நமக்கு வந்து அதிகமாக நம்ம வந்து போடுற மாதிரியும் இருக்காது நம்ம கையால் தொட்டு போடுற மாதிரியும் இருக்காது இப்போது இந்த வாட்ரு பாட்டிலோட வாய்ப்பகுதி வந்து சின்னதாக இருக்குது இல்லையா அதுக்குள்ளே நம்ம அந்த பொடியை தட்டுறதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு பேப்பரை வந்து லைட்டாக வந்துட்டு ஒரு ஃபனல் மாதிரி ஷேப்க்கு வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து தட்டி வச்சுக்க போகிறேன் இப்போ இந்த பொடியை வந்துட்டு உள்ளே வந்து தட்டி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அந்த பொடி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் ஷேப்பில் உள்ள பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டில் வந்து எடுத்துட்டேன் எனக்கு வந்து இந்த கால்வாசி அளவு தான் வந்து பொடி இருந்துச்சு இப்போ இதை வந்துட்டு நம்ம மூடி வைக்கிறப்போ ஹோல்ஸ் இல்லாத ஒரு மூடி வச்சு மூடி வச்சுக்கோங்க யூஸ் பண்ணுறப்போ ஹோல்ஸ் இருக்கக்கூடிய மூடி வச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து எறும்பு எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து தூவிக்கலாம் இது மூலமாக நம்ம வந்து கைப்படாமல் அந்த பொடி வந்து போட்டுக்கலாம் இதுக்கும் அந்த வாட்ரு பாட்டில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டிப்பாகவே இருக்கும் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி பெரிய சைஸ் வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இது மேலே உள்ள ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் கட் பண்ணி இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நான் வந்து இதை வந்து ஈக்குவல் ஷேப்பில் கட் பண்ணுறேன் அதாவது ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே உள்ள பகுதியை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை வந்து பெயிண்ட் பண்ணுறது உங்களோட விருப்பம் நான் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு பிளாக் கலரில் இந்த மாதிரி சின்னதாக வந்து டிசைன் மாதிரி வச்சிருக்கேன் வச்சுட்டு இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட வீடுகளில் கண்ணாடி இருக்கும் இல்லையா அந்த இடத்து பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா சீப்பெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிங்கிறனால சீப்பு வந்து போட்டு வைக்க க வசதியாக இருக்கும் இப்போது இந்த கீழ்ப்பகுதி இருக்குது இல்லையா கீழ்ப்பகுதி நம்ம கட் பண்ணி வச்சதை நான் காட்டுற மாதிரியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோவில் நான் காட்டியிருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இதுவும் வந்து சூப்பரான விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பொருட்கள் கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடுகளில் இப்போ நான் இதை வந்து இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் கட் பண்ண இந்த பீஸை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீடுகளில் இந்த மாதிரி அரிசியெல்லாம் வச்சுருப்போம் அரிசி வந்து அள்ளி போடுறதுக்கு இந்த வாட்ரு பாட்டிலோட மேல் பகுதியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோலாம் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்